Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு vlog video தான். நாங்க ரெண்டு பேரும் வந்து வெளிய போறோம் இப்போ. Actually, இன்னைக்கு வந்து Saturday, நாளைக்கு Sunday, November 8th, கேஷியோட birthday. So, எல்லாரும் அவளுக்கு வந்து advance birthday wishes சொல்லிடுங்க. So, அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் things எல்லாம் வாங்க போலாம்னு இருக்கோம். நாளைக்கு birthday க்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. And also like முக்கியமா வேற ஒரு இடத்துக்கும் போறோம் அது என்ன இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பேர் மட்டும் தான் போறோம் நாங்க எதில போறோம்னா ஓலோ ஆட்டோல போறோம் ஆட்டோ புக் பண்ணிருக்கோம் ஆட்டோ வந்துட்டு இருக்கு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஜஸ்ட் சின்னதா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கேஷி மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க நான் இன்னும் மாஸ்க் போடல இனிமே தான் போடணும் நான் வீடியோக்காக போடாம இருக்கேன் கேஷி பர்த்டேக்கு திங்ஸ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் எனக்கு ஹேர் கட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக வந்து சரவணா ஸ்டோர் பக்கத்துலேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸில் டாலிஸ் அப்படின்னு ஒரு பார்லர் இருக்குது அங்கே போய் தான் பண்ண போகிறோம் ஸோ பார்லர் வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து பார்லருக்குள்ளே வந்து கேமரா அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்னால் வந்து மோஸ்ட்லி உள்ளே ஷூட் பண்ண முடியல நான் வந்து ஜென்ரலாக லேயர் கட் தான் ஹேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வரதுக்கு வந்து டைம் ஒரு 1:00 ஆகிடுச்சு ஸோ 1:00 தான் நாங்கள் வந்து சரவணாக்குள்ளேயே போனோம் போகிற வழியிலேயே லைக் என்ன சொல்கிறது ஆஸ் யூஷுவல் லைக் ஒரு ஒரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த ஃப்ளோரில் அப்படியே போயிட்டோம் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா டாய்ஸு ஸோ நான் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு டாய்ஸ் வந்து அவள் செலக்ட் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்தேன் ஆக்சுவலாக அவள் பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பிளான் என்னன்றது அவள் பர்த்டே வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அதுக்காக அவள் என்னென்ன டாய்ஸ் செலக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் இங்கே வந்தேன் அவள் அங்கே இருக்கிற எல்லா டாயுமே வேணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எடுத்துட்டா என்னால் அவளை மேனேஜ் பண்ணவே முடியல மேலே போயிட்டு ஒரு கையில் பேகு ஒரு கையில் அவளை பிடிச்சிட்டு நான் ரெண்டு ஒரு சைடில் வந்து நாங்கள் வாங்குற திங்ஸை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவள் என்னடானா எதை பார்க்குறாலும் சொல்லிட்டு அது எல்லாமே வேணும் 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 வேணும்னு கேட்டுட்டு இருந்தா ஸோ அதனால வந்து நான் மோஸ்ட்லி எதுவுமே அவகிட்ட வாங்குறேன்னு சொல்லலை ஜஸ்ட் உனக்கு என்ன வேணும்னு பார்த்து வச்சுக்கோ நம்ம அப்புறம் வந்து வாங்கலான்ற மாதிரி தான் அவளை சொல்லி கூட்டிகிட்டு போனேன் நான் இந்த டாய் செக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes மேலவே இருந்திருப்போம் பட் ஆனால் ப்ராப்பராக எதுவுமே அவள் செலக்ட் பண்ணவே இல்லை நான் சொன்ன மாதிரி எல்லாமே வேணும்னு எடுத்து வச்சதுனால நானே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 டாய் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம வீட்டில் இருக்கேன் நம்ம வீட்டில் இருந்து ரப்பா கஸ் இருக்கேன் நீ முதல்ல அதை விளையாடுறியான்னு கேட்டேன் எது வேணும் என்னது இது நான் ஆக்சுவலாக பாடி சரவணா போகும்போது வந்து அங்கே நிறைய இந்த டாய்ஸ் எல்லாம் போய் பார்க்கவே இல்லை கிளாத்திங்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்தேன் எனக்கு வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த சரவணா ஸ்டோர் அதாவது பொஷுவாக்கம்ல இருக்கிற சரவணா ஸ்டோர் வராமல் அது கம்ப்ளீட் ஆகாது ஏன்னா லைக் இங்கே தான் வந்தால் லைக் எல்லாமே வந்து ஒரே ஃப்ளோரில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அடுத்து வந்து அந்த கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட்னு சொல்லி பார்க்கலன்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோர் போனோம் இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு பேக்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஆஸ் யூஷுவல் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவள் போய் தேட ஆரம்பிச்சிட்டா அது மாதிரி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா வந்து லைக் நம்ம ஒரு ஒரு ஷாப்பாக அலைஞ்சிட்டே இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஷாப்புக்குள்ளே வந்தால் எல்லாமே வாங்கிடுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு ஒரு பேக் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பட் அங்கே எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல போகும்போது ஃபைனலைஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன் ஆக்சுவலாக நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்ததே வந்து அவளுக்கு பர்த்டேக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக தான் வந்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் அதை வாங்கவே இல்லை இதெல்லாம் ஷாப் பண்ணி முடிக்கவே வந்து எனக்கு 3:00 கிட்ட ஆயிடுச்சு ஸோ குழந்தைக்கு சாப்பாடு வேற கொடுக்கல ஸோ அதனால் நான் அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டேன் வேற எதுவுமே வாங்கல மோஸ்ட்லி பேக்ல நல்லா இருக்குல்ல அண்ட் இந்த ஃப்ளோர்ல வந்து அவள் பேக் வந்து ஒரு 2-3 பேக் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா ஸோ நான் அதையும் பார்த்து வச்சுட்டேன் ஸோ பார்க்கலாம் அவளுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம் நான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல ஸோ இதுல இருந்து ஏதாவது 1-2-3 எடுத்து ஃபைனலைஸ் பண்ணிப்பேன்
சார். நெக்ஸ்ட் வந்து மேலே ஃப்ளோரில் வந்து அவளுக்கு இந்த ஜுவல்லரிஸ்லாம் கொஞ்சம் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன், லைக் செயின் கம்மல் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து செம்ம க்ரௌடு, மேபி தீபாவளினால அவ்வளோ க்ரௌடுன்னு தெரியல, என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன், அது எல்லன்றதை நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் வந்து 3 o'clock ஆயிடுச்சு, இப்போது அவள் பசிக்குதுன்னு வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அதனால் வந்து நான் அவளை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லிஃப்டில் இறங்கி போயிட்டு நேராக இப்போ வீட்டுக்கு தான் போகணும். போகிற வழியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அந்த சின்ன வேலை வந்து இந்த பார்சல் கலெக்ட் பண்ணுறது தான். இது என்னன்றது வந்து பர்த்டே வ்ளாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு போனோடனே முதல்ல குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும். ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு, இப்போ வந்து அவளுக்கு கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவள் கேக் அவளே செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். யூஸ்வலாக நான் வந்து சிகே பேக்கரியில் தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணுவேன். இந்த தடவை வந்து அந்த ஷாப் மூடி இருக்கிறதுனால என்னால் அங்கே ஆர்டர் பண்ண முடியல. ஸோ மெக்ரனெட் வந்திருக்கேன். எனக்கு மெக்ரனெட்டில் வந்து அவ்வளோ கேக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, எனக்கு வந்து அங்கே தான் ஆர்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து அவள் என்ன கேக் கேட்குறாலோ அதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தா. அவள் இந்த ரெயின்போ தீம்ட் இருக்கிற கேக் தான் கேட்டிருந்தா. ஸோ அதை தான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். எனக்கு கேக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன கூட வச்சுக்கோங்கன்னா வந்து உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு ஃப்ளேவர் வெனிலா மட்டும்தான் இருக்கான். அண்ட் ஆல்சோ லைக் மேலே வந்து கலர் கலர் க்ரீம் தான் போட்டு தருவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த அதுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை எனக்கு கிடைக்கல. இல்லை வந்து கேக் வந்து வெண்ணிலா தான், மேலே க்ரீம்ஸ் மட்டும் கலர் இந்த மாதிரி ரெயின்போ. இல்லை வெண்ணிலா கேக் தான். ஸோ ஓகே, இந்த தடவை வந்து இந்த கேக்கே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பக்கத்துலலாம் எல்லோரும் இன்வைட் பண்ணுறது இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் போய் இன்வைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இன்வைட்னா லைக் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 2-3 பேர் அவ்வளோதான். ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு அங்கே என்னென்னலாம் வாங்கினேன் சர்மா ஸ்டோர்ஸ்லன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு நான் மெயினாக வாங்கினது வந்து இந்த ஒரு நெக் பீஸ் தான் வாங்கியிருந்தேன். இது போன உடனே மேலே இது மட்டும் தனியாக இருந்தது, நான் வேறு எதுவுமே பார்க்கவே இல்லை, டக்குன்னு இதை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் அவளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சும்மா இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் வாங்கியிருந்தேன், அண்ட் ஒரு ஏர் பேண்ட் வாங்கியிருந்தேன், அண்ட் 2-3 நெயில் பாலிஷ் இதெல்லாமே வந்து அவளாக செலக்ட் பண்ணது தான். அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணது. இதை தவிர அவளை கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய வாங்கியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் பர்த்டே வ்ளாகில் காட்டுறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாரையும் நான் அடுத்த பர்த்டே வ்ளாக் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.